அமெரிக்கத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களை நாட்டை விட்டு வெளியேறுமாறு முதலாளிகள் கட்டாயப்படுத்தக்கூடாது என அபுதாபி தொழிலாளர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதற்கு பதிலாக அவர்கள் வேறு ஒரு வேலையை கண்டுபிடிக்கும் வரை நாட்டில் 180 நாட்கள் தங்கிக் கொள்ளலாம் என்று கூறியுள்ளது. இந்த காலகட்டத்திற்கான செல்லுபடியாகும் விசா உங்களிடம் உள்ளதா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஐக்கிய அரபு அமீரக புதிய தொழிலாளர் சட்டங்களை கடுமையாக கடைபிடிக்க கோரி தனியார் துறை நிறுவனங்களின் தலைவர்களுக்கான மெய்நிகர் எழுத்தறிவு அமர்வின் போது நீதிமன்றம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளது. பணியாளர்களுக்கு பொருத்தமான வேலை நேரத்தை தேர்ந்தெடுக்க அவர்களுக்கு உரிமை உண்டு. வெவ்வேறு திறன்களை கொண்டவர்கள் தினசரி மற்றும் மணிநேர அடிப்படையில் தனித்தனி ஒப்பந்தங்களின் கீழ் 1க்கு மேற்பட்ட நிறுவனங்களில் பகுதி நேர வேலை செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். புதிய சட்டம் குறித்து அறியாமை சட்டத்தை மீறுவதற்கான சலுகை காலம் அல்ல என்று கூறப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் தொழிலாளர்களின் தகராறு வழக்குகள் அதிகரித்துள்ளதை அடுத்து நீதிமன்றம் தனது குரலை உயர்த்தியுள்ளது. அபுதாபி தொழிலாளர் நீதிமன்றத்தின் துணைத் தலைவர் இது குறித்து கூறுகையில், தொழிலாளர்கள் சட்டத்தில் புதிய தரநிலைகள் ஊழியர்கள் மற்றும் முதலாளிகளின் உரிமைகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் கூறியுள்ளார். தொழிலாளர் சட்டம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் முதலாளிகள் அறிந்திருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. புதிய சட்டமானது முதலீட்டாளர்கள் மற்றும் திறமையான தொழிலாளர்களுக்கு கவர்ச்சிகரமான சூழலை உருவாக்க உதவும் என்றும், இது நாட்டின் தொழிலாளர் சந்தையின் செயல்திறன் மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. புதிய தொழிலாளர் ஃப்ரீலான்சிங், குறுகிய கால வேலை வாய்ப்பு, பகுதி நேர வேலை மற்றும் சுயதொழில் ஆகியவற்றை ஏற்றுக்கொள்ள அனுமதிக்கப்படுகிறது. அடுத்த 50 ஆண்டுகளுக்காக ஐக்கிய அரபு அமீரகத்தின் திட்டங்களின் ஒரு பகுதியாக பொன்விழாவை குறிக்கும் வகையில் விரிவான சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பணிக்கு ஏற்ற சூழலையும் உருவாக்குகிறது. தொழிலாளர்களிடையே ஜாதி, மதம், நிறம் மற்றும் பாலின பாகுபாடு தடை செய்யப்பட்டுள்ளது. இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து 5 மணி நேரம் வேலை செய்யக்கூடாது என்றும், கால வரையற்ற வேலை ஒப்பந்தங்கள் ஒவ்வொரு 3 வருடங்களுக்கும் புதுப்பிக்கப்பட்டு ஒப்பந்தங்களாக மாற்றப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சோதனை காலம் 6 மாதங்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டால் 2 வாரங்களுக்கு அறிவிப்புகள் கொடுக்கப்பட வேண்டும். தகுதிக்கான காலத்தின் போது பணியை மாற்ற விரும்பும் பணியாளர்கள் நிறுவனத்திற்கு 1 மாத அறிவிப்பை வழங்க வேண்டும். நீங்கள் நாட்டை விட்டு வெளியேறினால் 14 நாட்களுக்கு முன்பே உங்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். வேலை ஒப்பந்தத்தின்படி அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஊதியத்துடன் கூடிய 1 நாள் விடுமுறைக்கு உரிமை உண்டு. அபுதாபி வர்த்தகம் மற்றும் தொழில்துறை மற்றும் அபுதாபியின் நீதித்துறையின் ஒத்துழைப்புடன் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரக தொழிலாளர்களுக்கு இந்த புதிய தொழிலாளர் சட்டமானது பிப்ரவரி 2ஆம் தேதி அமலுக்கு வந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் நிறுவனங்கள் தொழிலாளர்களை 2 மணி நேரத்திற்கு மேல் கூடுதலாக வேலை செய்ய அனுமதிக்க கூடாது என்றும், அவசர காலங்களில் 2 மணி நேரத்திற்கு மேல் கூடுதல் வேலை நேரம் கொடுத்தால் அவர்களுக்கு அதற்கான ஊதியத்தையும் வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளது. மேலும் 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை கூடுதல் வேலை கொடுத்தால் அவர்களுக்கு 25% அல்லது 50% கூடுதல் ஊதியத்தொகை கொடுக்க வேண்டும் என்றும் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் தொழிலாளர்களின் பாஸ்போர்ட் பதிவுகளை நிறுத்தி வைக்க நிறுவன உரிமையாளர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. பணியாளர்களிடமிருந்து ஆட்சேர்ப்பு கட்டணங்கள் வசூலிக்கப்படக்கூடாது என்றும் கூறியுள்ளது. மேலும் அபுதாபியில் பெரிய நிறுவனங்களில் சம்பள பாக்கி பிரச்சினை குறித்து விசாரிக்க சிறப்பு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளது. 50க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட நிறுவனங்களின் சம்பள நிலுவை விவகாரங்களை இந்த குழு கையாளும். இந்த சர்ச்சை 30 நாட்களுக்குள் தீர்க்கப்படும் என மனிதவள மற்றும் உள்நாட்டு மயமாக்கல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இரு தரப்பினருடன் சுமூகமாக பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு இது முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவதே இதன் நோக்கமாக இருக்கும் என்று மனிதவளங்களுக்கான பொது அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் இதற்கு ஒத்துழைக்காத முதலாளிகளின் வங்கி உத்தரவாதத்தை பயன்படுத்தி தொழிலாளர்களின் பணங்கள் வழங்கப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளது.